गोपिगण जीवन स्मरण பக்தி உங்களுக்கு தெரியக்கூடாதால் அப்புறம் வேறு எந்த குறையும் இருக்காது. அந்த பக்தியை எனக்கு குரு அப்படின்னு சொன்னா யாருக்கு கேட்க முடியும்? கிருஷ்ணரிடத்துல கேட்டாலோ முக்தி முங்கதாதி கருகி தீர்த்துமன்ன பக்தி யோகம் மோட்சம் கேட்டா குரு இந்த அப்படின்னு கொடுத்து விடுறான். பக்திய குரு அப்படின்னா உண்டுன்னு சொல்ல மாட்டான், இல்லேன்னு சொல்ல மாட்டான். ஒரு சிறுப்பு சிரிச்சுங்கிற இப்ப சாபம் இந்த கொடுத்தேன் அப்படின்னு பக்தியை கொடுக்க கூடாது. ஆனா அத கண்டுபிடிச்சு சொல்றார், பக்தியை கொடுக்கறது இல்லை, பக்தியை கொடுக்க மாட்டேன், யாருக்கும் பக்தியை கொடுக்க மாட்டேன். அதனால கிருஷ்ணரை கேட்டு பிரயோஜனம் இல்லை. பக்தியை கூட அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ ராதையின் இடத்துல ராத பக்தியைத்தான் கொடுப்பேன். அந்த ராகையின் இடத்துல எனக்கு பக்திய குரு. அந்த பக்தி எத்தகையது? கர்மாவை காட்டிலும் ஞானத்தை காட்டிலும் அதிகமானது. திரும்பிய பலனெல்லாம் தரக்கூடியது, குற்றமற்றது, எல்லா வேதத்திலையும் பிரதிபாதிக்கப்பட்டது அந்த பக்தி. சம்சார துக்கங்களை நிவர்த்திக்கக்கூடிய ஔஷதம், அதுவே பரமானந்த சுவாவம், பரம பிரேமஸ்வரூபமான பக்தியால் எனக்கு கொடு அப்படி. எல்லா பலனையும் தரக்கூடியது, எல்லா துக்கங்களையும் நிவர்த்திக்கக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் சாதாரணம். பக்தனுக்கு ஏது துக்கம்? பக்தனுக்கு பிரார்த்தனையும் எதுவும் இல்லை, பிரேம பக்தனுக்கு. அந்த பக்தியை கொடு அப்படின்னு ஸ்ரீராதையின் இடத்துல பிரார்த்தனை. பக்திம் தேகி ஸ்ரீராதேஸ்வரூபிணி நமோதே பக்திம் தேகி பிரேமஸ்வரூபம்